அந்த பாய்மட்டி பார்க் இருக்கிறோம். பரப்புக்கு செங்குத்தாக வரைபடும் கோட்டின் திசையில்தான் பரப்பு வெக்டரின் திசையும் இருக்கும். அதுமாதிரி சீரான காந்தப்புலம் என்பது ஒன்றுக்கொன்று இணையான அந்த கோடுகள் மூலமாக அம்புக்குறியிடப்பட்ட கோடுகள் மூலமாக குறிக்கப்படும். அதுதான் சீரான காந்தப்புலம். இப்போ அந்த பரப்பு வந்து சீரான காந்தப்புலத்தோடு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும் பொழுது காந்த பாயம் அதற்கான கோவை அதற்கான அழகு என்னென்னு பார்க்கலாம். பரப்பு பார்க்க செங்குத்தாக அந்த பரப்பு வெக்டரின் திசையை நம்ம காட்டுறோம். பரப்பு வெக்டர் வந்து ஏ மற்றும் அந்த ஏ கேப் அதாவது என் கேப் ஏ இன்ட்டு என் கேப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னென்னா ஏ வெக்டராக இருக்குது. என் கேப்புங்கிறது வந்து ஓரளவு குத்து வெக்டரின் திசையை குறிக்கும். இப்போ ஏ டாட் என் கேப்புங்கும் போது உங்களுக்கு ஏ கேப் ஏ வெக்டர்னு கிடச்சிரும். இப்போ சீரான காந்தப்புலத்தின் திசையை பாருங்கள். ஒன்றுக்கொண்டு இணையான அம்புக்குறியிடப்பட்ட அந்த படத்தை தான் பார்க்குறோம் நம்ம. இதுதான் சீரான காந்தப்புலம். இந்த பரப்பு வந்து குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கப்படுது, தீட்டா கோணத்தில் வைக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அம்புக்குறி தான் வந்து வெக்டர் ஏயோட திசை. வெக்டர் பிக்கு அது தீட்டா கோணத்தை ஏற்படுத்துது. அப்போது உங்களுக்கு ஃபை பிங்கிறது காந்தப்பாயம் ஃபை பி ஈக்குவல்டு வெக்டர் பி டாட் வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிஏ காசிட்டா. பி டாட் பி ஈக்குவல் ஏபி காசிட்டா போடுறோம் பார்த்தீங்களா. அதுமாதிரி பி வெக்டர் பி டாட் வெக்டர் ஏ ஈக்குவல் டு பிஏ காசிட்டா. இதே வந்து இன்டகிரல் பி டாட் ஏங்கும் போது பிஏ காசிட்டா என்று பிஏ காசிட்டா கொடுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா அந்த தீட்டாவின் மதிப்பை பொறுத்து இந்த காந்தப்பாயத்தின் மதிப்பு மாறும். காந்தப்பாயத்தின் எஸ்எல் வந்து வெபர் அல்லது டெஸ்லா மீட்டர் ஸ்கேர் டிஎம் ஸ்கேர் போடுவோம். காந்தப்பாயங்கிறது ஒரு ஸ்கேரர் அளவு. இப்போ ஒரு சீரற்ற பரப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து என்னது உங்களுக்கு அதுக்கு சுக்குத்தாக வரையப்படக்கூடிய என்கேப் திசையில் தான் அந்த ட்ரீயின் திசை இருக்கும். அப்போ அதுலேருந்து எவ்வளோ கோணத்தில் வந்து காந்தப்பாயம் இருக்குது அந்த காந்தப்புலத்தின் திசை இருக்குது அப்படிங்கிற பொறுத்து காந்தப்பாயம் அமையும். ஸோ ஃபை பி ஈக்குவல் டு இன்டகல் ஏ வெக்டர் பி டாட் டிஏங்கிறது வந்து டிஏங்கிறது சிறுபகுதி ஒரு குறிப்பிட்ட பரப்பில் டிஏங்கிறது சிறுபகுதி எடுத்துக்கிட்டோம்னா வெக்டர் பி டாட் டி வெக்டர் கிடைக்கும். இது தொகையீடானது பரப்பு ஏயின் மேல் எடுக்கப்பட்டிருக்கும். தீட்டாங்கிறது நமக்கு இருக்க சொன்ன மாதிரி காந்தப்புலம் திசைக்கும் பரப்பின் வெளியில் வைக்கிய செங்குத்துக்கும் இடையே உள்ள கோணம் தான் அந்த தீட்டா. தீட்டாவின் மதிப்பை பொறுத்து தான் அந்த ஃபை பியோட மதிப்பு மாறும். தீட்டா 90 டிகிரி எனில் காந்தப்பாயம் சுழியாக இருக்கும். தீட்டா சுழியனில் காந்தப்பாயம் பிரபமாக இருக்கும். ஏன்னா காஸ் தீட்டா வரும்போது தீட்டா சுழினா கா 01 இப்போ பி ஹை கொண்டு பிஏன்னு வந்துடும். தீட்டா 150னா எதிர்குறிப்பிடும். இப்போ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும்போது இந்த என்கேபின் திசையில் தான் ஏ வெக்டர் திசை வெக்டர் பி வெக்டருக்கிடையே உள்ள கோணம் தீட்டா. இதுதான் ஃபை பி ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா உடைய ஃபார்முலாவுக்கு இந்த படம் பொருந்தும். இது தீட்டா வந்து சுழி அப்படிங்கும்போது என்கேபின் திசையும் பி திசை ஒரே திசையில் தான் தீட்டா வந்து சுழியாகுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபை பி ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ வெக்டர் பி டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா கிடச்சிரும். ஏன்னா இன்டகிரல் டி ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஏன்னா வெக்டர் பி டாட் டிஏங்கும் போது பிடிஏ காசிட்டா வரும் அந்த இன்டகிரல் மதிப்புக்குள்ளே. அப்போ பி காசிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் எடுக்கும்போது ஏ பொறுத்து கலங்கிறதால இன்டகிரல் டிஏ கொண்டு ஏன் கிடைக்கும். அதனால் பிஏ காசிட்டா கிடைக்குது. தீட்டா 0னா கா 01 அதனால் பிஏ இன்ட்டு கா 0ங்கும் போது பிஏ இன்ட்டு கா 01னு போட்டோன்னா பிஏ இன்ட்டு 1 பிஎன் கிடச்சிடும். இதான் காந்தப்பாயத்தின் பிரம மதிப்பாக இருக்கும். ஃபை பி என்பது என்னென்னா காந்தப்பாயத்தின் எண்மதிப்பை குறிக்கிறது. காந்தப்பாயம் ஒரு ஸ்கேலர், அதே மாதிரி அதோடய அழகு வெபர் அல்லது டெஸ்லா மீட்டர் ஸ்கேர் டிஎம் ஸ்கேர் அப்படின்னு போடுவோம். வெபருங்கிறது WV அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்போம். நன்றி.